எனக்கே தொழில நானா வளர்ந்து வரப்ப எவனாவது பொறாம இல்ல தகுடு வச்சிருவானுன்ற பயம்தான். அது மட்டும் இல்லாம ஜனங்களை ஆகர்ஷணம் பண்ண தகுடு வைப்பாளாமே. உண்டு, இன்னைக்கு நான் ஓரளவுக்கு நிதர்சனமாவே என் விஷயத்திலே பாத்துருக்கேன். தட்டி போற காரியம் நடக்கும், தட்டி போறதே நமக்கு சாதகமாகவும் இருக்கும். என்னடி இது கொள்ளக்காரி பாக்கெட்ல கை விட்டு? என்ன இது? நான் சொல்ல, அத ஆகர்ஷண தகுடு. யார் ஆகர்ஷணம் பண்றதுக்கு? அது என்னடா அது? லிகிதம் லெட்டரா? யார் கொடுத்தா? பட்டாச்சாரி. என்னவா? படிச்சா தெரியும். படிக்கிறதுக்கு உள்ள போய் கண்ணாடி எடுத்துன்னு வரணும். உனக்கு தெரிஞ்சா சொல்ல. சொன்னா என் கண்ணை பழுத்துருமே. அப்படி என்னடா நான் கோபப்படுற மாதிரி விஷயம்? மாமா, அபவாதமாகவும் எடுத்துக்கலாம், நீங்க அவமானமாகவும் நினைக்கலாம். ஆனா என் வாயால் இதை படிக்க மாட்டேன் மாமா. கொடுக்க சொன்னா கொடுத்துட்டேன். என்னடா பீடிக்கை போடுற? சாமிநாதா. என்னப்பா? விட்டாச்சாரி இவங்கிட்ட ஏதோ லெட்டர் கொடுத்து விட்டுருக்கார். என்னவா? என்னடா விஷயம்னா கொடி வச்சு பேசுகிறான். என்னன்னு படி. மகாராஜராஜஸ்ரீ பெரியவர் ருத்ரமூர்த்தி சுவாமிகளுக்கும், உங்களுக்கு தான்ப்பா, ஸ்ரீ ஸ்ரீ சாமிநாத தீட்சிதருக்கும், பட்டாச்சாரி ராமானுஜாச்சாரி தண்டனிட்டு அடியேன் சமர்ப்பிக்கும் விஜ்ஞாபனம் யாதெனில், உங்களது பேரன் சுந்தரேசன் போக்கு சரியில்லை. அவன் மனோன்மணியோட பேத்தி மீனாட்சியோட சுத்திரதா பேசப்பட்டது வதந்தி இல்லை. அப்பா, நிஜம் பெருமாள் அறிய நிஜம். அதை ஊர்ஜிதம் பண்ணும் வகையில் கோவிலில் அவன் கிருஷ்ணவேணியின் பெண் மீனாட்சியிடம், நான் உன்னை கன்னிகாதானம் பண்ணிட்டு பாரியாளா ஏத்துக்க தயார், நீ தயாரா? நேக்கு என் தாத்தா தோப்பனார் பத்தி லட்சியம் இல்லை அப்படிங்கிற விதமாக காது கூசுற அளவுக்கு மகா ஹானியா சம்பாஷிச்சான். கேட்டு சும்மா இருக்க எனக்கு மனசில்லை. கண்டியுங்கோ, இப்படிக்கு தாசானு தாசன் பட்டாச்சாரி. இதுக்கு என்னடா சொல்ற? பட்டாச்சாரி இதே வேலையா போச்சு? ஏண்டா ஷாமா, என்ன கண்டரா விட? அதெல்லாம் அந்த பட்டாச்சாரிக்கு இதே பழப்பா போச்சு. நீ அவனை கண்டிக்க வேண்டாமா? நிச்சிதர் வாழ், நான் படிச்சு படிச்சு சொன்னேன், டேய் வேண்டாண்டா, அதெல்லாம் பெரிய இடம், பெரிய எடுத்து பொல்லா பொல்லா நமக்கு வேண்டான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்றானே. ஏன் அப்படி பண்றான்? அண்ணா, அவனுக்கு கல்யாண வயசு தாண்டி ரெண்டு மச்சினிகள், இன்னும் கல்யாணம் ஆல, அந்த ஃபிளஸ் ஸ்டேஷன் அத்தில் ஆம்படியா வேறப்படுத்துற அந்த இரிட்டேஷன், அது என்னன்னா அவன் எங்கேயாவது யாரையா பார்த்தா சேர்த்து வச்சுடுறான். அது மட்டும் இல்லைனா உங்களுக்கே தெரியும், அவனுக்கு மனோன்மணி மேலே சாஃப்ட் கார்னர். அதான் சாமிநாதா, இனிமே நாம் அவனுக்கு தர ஆறுகள் நல்ல மாதிரி நிறுத்துறா. அந்த பட்டாச்சாரி கையால் இனிமே இன்னைக்குமே நாம் பிரசாதம் வாங்குறதும் இல்லை, எந்த சேவையும் இனிமே அவன் நமக்கு செய்ய தேவையும் இல்லை. அவனை ஒரேடியாக நம்ம குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வச்சுடலாம். இதை விட வேற என்ன தண்டனை? என்ன கேட்டால் இப்படி பகிஷ்காரம் பண்ணுறத விட சரீர தண்டனை கொடுத்துருங்களேன். எப்படி பண்ணுங்க? மரத்தில் கட்டி வச்சு கட்டரம்பை கட்டி விட்டுருங்கோ, இல்லையா உச்சி காலத்தில் 1008 அங்கப்பிரவேசம் பண்ண சொல்லுங்க, அதுவும் இல்லையா பெருமாள் கோயிலில் 6 காலமும் அலம்பி விட சொல்லுங்க. இப்படி ஏதாவது யோசிங்களேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த பட்டாச்சாரிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இனிமேல் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. எங்கள் கோத்திரத்தை கூட அவன் வாயால் சொல்ல வேண்டாம். இதை போய் அந்த பட்டாச்சாரிக்கிட்ட சொல்லும். போ, நான் போய் இதை என் வாயால் சொல்கிறத விட நீங்களே யாராலும் சொல்லி விட்டுருங்களேன். அப்பா வாங்க பாப்பாலாம். மாமா, என்னை தப்பா எடுத்துக்கோ, ஜீச்சதை அப்பாட்ட சொல்லுங்க. வந்த வேலை முடிஞ்சுடுத்து. மனோன்மணியும் சுந்தரேசனும் ஸ்ட்ராங்காக ஒட்டின்றான். மனோன்மணி வருவா, பதிலடி தருவா. பட்டாச்சாரி என்ன மன்னிச்சுடுறான். ஏடா சாமா, அந்த ருத்ரமூர்த்தி தீட்சிதனுடைய மென்டாலிட்டியை பற்றி நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கப்படாதா? நான் சொன்னேன், நீ கேட்டாதானே. பெரிய அபிஷ்டு ஆயிட்டேனே. ஏண்டா, அந்த சுந்தரேசனால அந்த குடும்பத்துக்கு மானஹானி வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே அந்த லெட்டரையே நான் கொடுத்தேன். இந்த சுந்தரேசனை பார்த்து நான் பொறாமப்படுறேனா? நான் ஏண்டா பொறாமப்படணும்? அவன் மீனாட்சியை கட்டிக்கட்டும், இல்ல காமாட்சியை கட்டிக்கட்டும். இந்த மீனாட்சியை சுந்தரேசனை இணைச்சு நான் வதந்தி பரப்பின் இருக்கேனா? நான் எங்கடா பரப்பின? நீ தாண்டா பரப்பின் இருக்க? அவாத்து பொண்ணுங்களுக்கு பாம்பேக்கும் டெல்லிக்கும் நானா லெட்டர் எழுதி போட்டேன்? இல்ல, நான் போட்டேன். அடப்பாவி, அதான் கண்ணால பார்த்து எழுதினதையும் நம்ப மறுத்துட்டாளா? ஒன்னால என்னோட கோவில் மானியத்தை வெட்டிட்டா, வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டா. ஏண்டா,
நான் கோயில்ல இருக்கும்போது அவ சேவர்த்திக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாளாமே. இதுல இருந்து நல்லதுக்கு காலம் இல்லைன்னு தெரியறதா? இல்ல, உன் கூட சேரக்கூடாதுன்னு எனக்கு தெரியறது. இதுல ஒரு நீதி போதனையே அடங்கியிருக்கு தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு வண்ணா ஒரு நாயும் கழுதியும் வளர்த்தானா, சோரே போட மாட்டானா. நாய்க்கு வண்ணா மேல ஒரே கோபம். வண்ணா ஒரு நாள் அசந்து தூங்கும் போது திருடம் வந்துட்டான். நாய் பார்த்துட்டு பேசாம படு தூங்கிடுச்சு. கழுது சும்மா இருக்க வேண்டாமா கேட்டு, ஏ நாயே நன்றி வேண்டாம், திருடம் வந்திருக்கானே கத்துன்னு. அவன் சோரே போல நான் எதுக்காக கத்தணும்னு நாய் சொல்லிடுச்சு. கழுதிக்கு மனசு கேட்கல. நீ கத்தல அப்புறம் வரல, நான் கத்த எஜமா விசுவாசம்னு கத்துச்சு. தூக்கம் கலைஞ்சி வண்ணா வந்தான், உலக்கைய எடுத்தான், போட்டு பெண்ணிட்டான். தூக்கத்தை கெடுத்திய கழுதன்னு. கழுத பாவம் அழுதுண்டே, நான் நல்லதானே செஞ்சேன், என்ன அடிச்சுட்டானே நினைச்சான். நாய் சிரிச்சுண்டே, நீ நல்லதா செஞ்ச அது தப்பு இல்ல, ஆனா எந்திரமா அடிச்சான். யார் எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். நீ கழுத சுமக்க மட்டும் சுமக்கணும், நான் நாய் நான் தான் குறைக்கணும்னு சொல்லிட்டான். இதுல நாய் யாரு கழுத யாரு? நீ நான் மாத்தலாமா? கொண்டுடு வேண்டாம், கொண்டுடு வேண்டாம், கொண்டுடுவே கொண்டுடுவே. ஹாய் ஹாய். என்ன புக் படிக்கிறியா? யார் எழுதினது, என்ன நாவல்? சிட்னி ஷெல்டன், தி மாஸ்டர் ஆஃப் தி கேம். இதுக்கு முன்னாடி நீ இந்த புக் படிச்சிருக்கியா? இல்ல இல்லையா? a very interesting book. அப்படியா? நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன? நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு வந்தது என்ன ஒரு கோயின்சிடென்ட் இல்ல? என்னமோ கேக்கணும்னு சொன்ன. ஆமா, நானும் எங்க அம்மாவும் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி காரணம் இருக்கு. சுந்தரேசன் எனக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கோம். என்ன? சுந்தரேசனை பத்தி உன் மனசுல முதல்ல உன் மனசுல இருக்கிறது சொல்லு. நீ ரியாக்ட் பண்றத பார்த்தா நீ சுந்தரேசனை. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா உங்க அம்மா தான் கப்பல் பண்றாங்களா? இல்ல இல்ல இல்லையா, அது வந்து மாயா. நாம ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு வந்த காரணம் வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா நீ நினைக்கிற மாதிரி என் மனசுல சுந்தரேசன் இல்ல. உண்மையா சொல்ற? ஆமா மாயா, ஐ அம் வெரி ஆம்பிஷியஸ். எனக்கு மாடலிங்னா உயிர், அதான் என்னோட லைஃபே. ஆமா, நீ சுந்தரேசனை விரும்புற ஓகே, சுந்தரேசன் உன்னை விரும்புறானா? தெரியல, அத பத்தி தெரிஞ்சுக்கணும். All the best. Don't worry. வா. ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? 18 வயசுல கேக்குறானுங்க, 2-9 தான் இருக்கு. நில்லுங்க நில்லுங்க. என்ன வழி மறிக்கிற? ஓகே, என்ன சொன்னே? என்ன சொன்னே? நீர் பண்ற தகுடு தத்தம் பத்தாதுன்னு என்கிட்ட இருக்க தகுடு பத்தி போட்டு கொடுத்தாளா? டேய், அவ தான்டா மாத்தி பேசுறா. டேய், அவ தான்டா என்கிட்ட கேட்டா எங்க வியாபாரமும் டெவலப் ஆகணும், நானும் டெவலப் ஆகணும், ஏதாவது பூஜை புனஸ்காரம் தான் சொல்லணும்னா. நான் சொன்னேன், அம்மா மந்திரம் தந்திரம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் எங்கெங்க டெவலப் இருக்குன்னு தெரிஞ்சுதான் செய்யணும். எது கேக்குற? அதான் கோதண்டத்துக்கிட்ட தகடு இருக்கேன்னு சொன்னேன். சொல்லியிருக்க வேண்டாமா அவகிட்ட? டேய், உன்னாண்ட தகடு இருக்குன்னு சொன்னேனே தவிர என்ன விஷயமா வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லவே இல்லை. காயத்ரியை சொல்ல முடியலன்னு தானே ஆகாஷத்துக்காக தகடு வச்சுட்டு இருக்கேன். இப்ப அவன் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா? உன்னை தப்பா புரிஞ்சுட்டாளா இல்ல நீயே தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுட்டாளா? அடே கோதண்டம், உன்னை பிஞ்சிலேயே எனக்கு தெரியும்டா. இப்போ என்னோட நிலைமையும் தெரியும்ல. அப்பத்தைய நிலைமை இப்ப போய் சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இதானே வேணாங்கிறது. ஓகேல, ஏற்கனவே சந்தேக பேர் வழி அவன் மனைவின்ற பேர்ல என் முதுகுல ஏறிண்ட வேதாளம். அவங்க அக்காங்கெல்லாம் இருக்காளுங்களே, அலைஞ்சாங்க காக்காங்க. அதாண்டா உனக்கு கிடைச்ச சாதகமான சூழ்நிலையே. ஆமா, சும்மா இருக்குச்சு என்ன பண்ற? கணக்கு போட்டு பாப்பேன். போட ஆரம்பிச்சுட்டியா?
ஒன்னு செய்ய, கையில இரும்பு கம்பியை வச்சுட்டு ஒன்னு ரெண்டு மூணுன்னு என்ன பழகிக்கும்? அது எதுக்கு தெரியாம கேப்பிய? எப்பவுமே கையாடல் பண்ணாலும் காக்கா வலிப்பு வந்தாலும் முதல்ல கையில இரும்ப தாண்டா கொடுப்பா. அப்படியா? இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். போகும் இடம் வெகு தூரம் இல்லை. நீ வாரா எங்க, போறா இங்க, என்ன விட்டுரு. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன, முழம் என்ன, சத்தியம். நம்ம கிட்ட இல்ல, தியேட்டரா இருக்குது. மீனாட்சி சீக்கிரமா வாமா, பஸ்ஸுக்கு தாமதம் ஆகுது. இது வந்துட்டேன் சின்னையா, போயிட்டு வரேங்க. சரிம்மா. அம்மாயி நான் போயிட்டு வரேன், அம்மா கௌரி ஆண்டி வீட்ல இருந்து வந்தா சொல்லிடு. பத்ரம், அம்மாவை விசாரிச்சதா சொல்லுமா, ஏதாவது உதவி தேவைன்னா தயங்காம கேட்க சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன புத்திமதி சொல்றேன், என்னடா அம்மா இப்படி முகத்துக்கு நேர விஷயத்த போட்டு உடைக்கிறாளேன்னு மூஞ்சி வாடிடாதீங்க. ஒன்னா பழகுங்க, தப்பு இல்ல, ஆனா ஓவரா பழகாதீங்க. ஒருத்தி கஷ்டத்தை ஒருத்தி பகிர்ந்துக்கங்க, அது தப்பு இல்ல, ஆனா ஒருத்தியோட அந்தரங்கத்துல இன்னொருத்தி தலையிடாதீங்க. அவவ ரகசியத்தை அவவ மனசோட வச்சுக்கோங்க. படிப்பையும் சொந்தத்தையும் ஒன்னா கலக்காதீங்க. அதுக்கு பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்? உங்க அம்மா செஞ்ச தப்ப நீயும் செய்யாதன்னு சொல்றேன். அவ கௌரியோட நகமும் சதையுமா இருந்து அவ விஷயத்தை இவளும் இவ விஷயத்தை அவளும் மூடி மூடி மறைச்சதுனால இது வரைக்கும் அவளால தலை தூக்க முடியல. புத்திக்கு ஓட்டம் இல்லாம முட்டாள்தனமா காரியத்தை செஞ்சுட்டு அப்புறம் கத்த வேண்டியது கதற வேண்டியது. பழகறதுல தப்பு இல்ல, பச போட்டு ஒட்டின மாதிரி ஒரே ரகசியத்துக்குள்ள ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் மூக்க நுழைக்காதீங்கன்னு சொல்றேன். மீனாட்சி, தண்ணியில காலை வைக்கிறப்ப ஆழம் பார்த்து காலை வைக்கிறாப்ல எச்சரிக்கை அவசியம்னு சொல்றாங்க, புரியுதா? இப்படி மூஞ்சிக்கு எதிர்த்தாப்புல சொன்னா இந்திராணி என்ன நினைப்பா அம்மாயி? அது அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. இல்லம்மாயி, நான் நல்லபடியா தான் எடுத்துக்கிறேன். உங்க அனுபவத்தை கேட்கறதும் எங்களுக்கு ஒரு பாடம் தான். படிக்கிறது பாடம், அனுபவத்துல இருந்து அறிஞ்சுக்கிறது படிப்பென, அதை அழுது தெரிஞ்சுக்க கூடாதுமா, அதான் நான் சொல்றேன். வாங்க வாங்க, நேரமாவது. நல்லபடியா போயிட்டு வரேன் அம்மாயி. வாங்க போயிட்டு வரேன் அம்மாயி. சுந்தரேசா, நீ ஹாஸ்டலுக்கு போறியா? ஆமா. ஆல் தி பெஸ்ட். நீ சீக்கிரமா ஹாஸ்டலுக்கு போ, இல்லனா எங்க அம்மா உன்னை ஹாஸ்பிடலுக்கு, அதுவும் மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு போற மாதிரி பண்ணிடுவாங்க. நீ அவ என்ன புரிஞ்சிட்டிய? அவ எப்படியாவது என்ன உன் தலையில கட்ட பாக்குறா. என்னால உன்னை எப்படி ஆம்படியான பார்க்க முடியும்? சின்ன வயசுல இருந்து ஒண்ணா விளையாடிட்டு இப்போ இப்படி சொன்னா எப்படிடா? சாரி, ஐ கான்ட் டைஜஸ்ட். சௌமியா, அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டு அசடா இல்லாம ஒரு அறிவுள்ள பொண்ணா பிஹேவ் பண்ற பாரு. ஐ அம் வெரி ஹாப்பி. ஆரம்பத்துல எங்க எங்க அம்மா கேட்டதும் சரின்னு சொல்லி காலவாரி விட்டுருவியோன்னு பயந்தேன். எனக்கு இந்த கல்யாணம்ன்ற வார்த்தையே கட்டோட பிடிக்கல. இந்த புரிஞ்சுக்க கூடிய பக்குவமும் எனக்கு இன்னும் வரல. அப்படியே வந்தாலும் உங்களை மாதிரி சாப்பிட்ட இடத்துல சாணி போட்டு முழுகிற சம்பிரதாயத்துல வாக்கப்பட நான் தயாரா இல்ல. எங்க அம்மா கேட்டா உன் பொண்ணுக்கும் எனக்கும் ஒத்து வராது, அவளுக்கும் எனக்கும் மன ரீதியா ஒத்து வராதுன்னு சொல்லிடு. மாயா யாரு, என் ஒண்ணு விட்டு தங்கச்சி தானே, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேனே தவிர பொறாமப்பட மாட்டேன்.